ஜியோவில் அன்லிமிட்டட் 5G பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பரான பிளான் ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஜியோ பிளான் வந்து அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 239 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிளான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அன்லிமிட்டட் பிளானில் பார்த்தீங்கன்னா 1.5 GB வந்து ஒரு நாளைக்கு தராங்க. ஆனால் அன்லிமிட்டட் 5G டேட்டா இருக்கும்போது எதுக்கு இந்த 1.5 GB டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது? இது தேவையில்லாமல் வந்து நம்ம காசை வந்து நம்ம கரையாக்கிட்டு இருக்கோம். அதை குறைக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன். இன்னொரு சூப்பர் பிளான் இருக்குது, அது என்ன பிளான் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணோன்னே ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனோன்னே அன்லிமிட்டட் 5G டேட்டா அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் 239 ரூபாய்க்கு 1.5 GB பெர் டே 100 மெசேஜ் வந்து ஃப்ரீ, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் 28 நாளைக்கு டோட்டலாக 42 GB 1.5 GB பெர் டேக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் காலு SMS வந்து 100 SMS பெர் டேக்கு உங்களுக்கு வந்து கொடுக்காங்க. இது வந்து 239 ரூபா பிளானு, அன்லிமிட்டட் 5G டேட்டா. இந்த பிளானால் நம்மளுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1.5 GB வந்து நம்ம 4G டேட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 5G 4G மாறினா இந்த டேட்டாவிலேருந்து எடுப்பாங்க. இது வந்து 1.5 GB காலியானதுக்கு அப்புறம் ஒரு 5G யூஸ் ஆனால் இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஓகே தான். பட் இப்போ வந்து ஜியோவில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 5G மட்டும்தான் அன்லிமிட்டடாக ஓடிக்கிட்டு இருக்கு. 4G பிளான் மாறினா மட்டும்தான் இந்த 1.5 GB இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பிளானை தவிர்த்து வேற ஒரு பிளான் இருக்குது 5G. அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலேயே பாப்புலர் பிளானு, கிரிக்கெட் பிளானு, டேட்டா பூஸ்டரு, என்டர்டெயின்மெண்ட் பிளானு, ஆனுவல் பிளானு, டேட்டா பேக்கேஜு, நோ டேட்டா லிமிட்டு, இன்டர்நேஷ்னல் ரவுண்டிங்கு, 5G அப்கிரேடு, ISD, இன்ஃப்ளைட் பேக்கேஜு, IR ஒய்ஃபை காலிங்கு, டாப்அப்பு, லாஸ்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே கீழே 395 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் 5G டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே தரமான ஆஃபர். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியூ டீட்டெயிலில் போய் பாருங்கள் அது என்ன கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் வந்து 84 நாளைக்கு வெறும் 395 ரூபா தான். 84 நாளைக்கு 395 ரூபா. இதுவே அந்த பேக்கில் 28 நாளைக்கு 239 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. இந்த பிளானுக்கு அந்த பிளானுக்கு 146 ரூபா தான் டிஃபரண்ட்டு. 84 நாள் பேக்கேஜ் கொடுக்காங்க. அதை விட இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 50 நாளைக்கு மேலவே எக்ஸ்ட்ராவே இந்த டேட்டா வந்து டோட்டல் டேட்டா வந்து 6 GB கொடுக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டாவோட ஹை ஸ்பீடு வந்து 6 GB வந்து ஸ்பீடு கொடுக்கும் அப்படிங்க. வேல்யூ பார்த்தீங்களா, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடாக வாய்ஸ் கால் பேசிக்கலாம். SMS வந்து டோட்டலாக 84 நாளைக்கு 1000 மெசேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பிளானே உங்களுக்கு போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 5G வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க. நீங்கள் அன்லிமிட்டடாக 5G எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். 6 GB டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா தராங்க. திடீர்னு 5G இல்லாத இடத்துல 4G எடுத்துச்சு அப்படின்னா இந்த 6 GB கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் 84 நாளைக்கு அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளான் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் அந்த பிளான், அதாவது 239 ரூபா பிளானை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நாட்களையும் குறைச்சி மறுபடியும் ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.